எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வொகாபுலரி ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான 25 டேஸ் லெசன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே 14th லெசனில் ஃபுட் ரிலேட்டட் வொகாபுலரி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போதோ இல்லை சாப்பிட்டுட்டு வரும்போதோ ஃபுட்டு எப்படி இருக்குது, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்வோம், டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்வோம், இல்லை டேஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்வோம், உப்பு கரிச்சிது இல்லை காரமாக இருந்தது அப்படின்னு சொல்வோம், இல்லைனா என்ன கோத்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் சாப்பாடை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ணி ஒரு தன்மையை சொல்வோம் இல்லையா, அந்த வேர்ட்ஸ்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்றத இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்க போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த லெசன். ஃபர்ஸ்ட் ஒன், ஸ்பைசி. ஸ்பைசி அப்படின்னா சாப்பாடு காரமாக இருக்குது அப்படின்னு சொல்வோம் இல்லையா, அப்படி சொல்கிறதுக்கு ஸ்பைசி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஹாட் அப்படின்னு சொல்லலாம். ஹாட்னா சூடாக இருக்கிறதுன்னு சொல்வோம், காரமாக இருக்கிறதுக்கு நம்ம ஹாட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கிரேவி சாப்பிட்றீங்க, ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னா எப்படி சொல்லலாம், திஸ் சிக்கன் கிரேவி இஸ் ஸ்பைசி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்பைசியாக, ரொம்ப காரமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதர்வைஸ் திஸ் கிரேவி இஸ் ஹாட் அப்படின்னு சொல்லலாம். ஹாட் அப்படின்னாலும் காரமாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஓகே, ஸ்பைசி இல்லைனா ஹாட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இதே பயங்கர காரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர்னிங் ஹாட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே, பேர்னிங் ஹாட் அப்படின்னா அதிக காரம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு சட்னி சாப்பிட்டு வரீங்க, ரொம்ப பயங்கர காரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும்னா சில்லி சட்னி வாஸ் பேர்னிங் ஹாட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ காரமாக இருக்குது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேசுகிறீங்கன்னா இஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சில்லி சட்னி இஸ் பேர்னிங் ஹாட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சாப்பிட்டு முடித்த பிறகு அதை பற்றி பேசுகிறீங்கன்னா சில்லி சட்னி வாஸ் பேர்னிங் ஹாட் அப்படின்னு சொல்லணும். ரொம்ப காரமாக இருந்தது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிட்டர். பிட்டர் அப்படின்னா கசப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பிட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காய் ரொம்ப கசக்குது அப்படின்னு சொல்லணும்னா திஸ் வெஜிடபிள் இஸ் பிட்டர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, திஸ் வெஜிடபிள் இஸ் பிட்டர் அப்படின்னா இந்த காய் ரொம்ப கசக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஷவர். ஷவர் அப்படின்னா புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, புளிப்புக்கு இங்கிலீஷில் ஷவர் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்க, ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம், திஸ் ஜூஸ் இஸ் ஷவர் அப்படின்னா ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சால்ட்டி. சால்ட்டி அப்படின்னா உப்பு கரிக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கரிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு சால்ட்டி அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சட்னி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, இந்த சட்னி ஒரே உப்பு கரிக்குது, தேங்காய் சட்னி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திஸ் கோகோனட் சட்னி சால்ட்டி அப்படின்னு சொல்லலாம். சால்ட்டி அப்படின்னா உப்பு கரிக்குது அப்படின்னு அர்த்தம். அதிக உப்பாக இருக்கும்போது உப்பு கரிக்குதுன்னு சொல்கிறதுக்கு சால்ட்டி அப்படின்னு யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் கோகோனட் சட்னி இஸ் சால்ட்டி. நெக்ஸ்ட் ஒன் ஆயிலி. ஆயிலி அப்படின்னா எண்ணெயாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, எண்ணெய் கோத்துக்கிட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்கிறதுக்கு ஆயிலி அப்படின்னு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வடை சாப்பிட்றீங்க, வடையில் ஃபுல்லாக எண்ணெய் கோத்துட்டு எண்ணெயாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா திஸ் வடா இஸ் ஆயிலி அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஆயிலினா எண்ணெயாக இருக்குது, எண்ணெய் கோத்துருக்கு, ரெண்டுக்குமே ஆயிலி அப்படின்னு தான் சொல்லணும். திஸ் வடா இஸ் ஆயிலி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சாகி. சாகி அப்படின்னா சொத சொதன் ஆகுறது. ஓகேவா, இப்போ ஏதாவது ஃபுட்டு வந்து குருமாலாம் ஊற்றி சொத சொதன் ஆயிடுச்சு அப்படின்னா சாகி அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வெளியில் ஒரு பார்சல் வாங்கிட்டு வரோம், சப்பாத்தி வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, நம்ம வர வழியில் இப்போ குருமாலாம் பிரித்து அதில் ஊற்றிருச்சு, சொத சொதன் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்வோம், பிரித்து பார்த்துட்டு சொத சொதன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோமா, அப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு த சப்பாத்தி ஹேஸ் கான் சாகி அப்படின்னு சொல்லலாம். சாகி அப்படின்னா சொத சொதன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மவுத் வாட்டரிங் ஃபுட் அப்படின்னா நாக்கில் எச்சு ஊற வைக்கிற மாதிரி உணவுன்னு சொல்லுவோம்ல, அந்த சுவை அந்த ஸ்மெல்லே வந்து நமக்கு வந்து எச்சில் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஃபுட்டை பற்றி நம்ம சொல்லும்போது மவுத் வாட்டரிங் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மை ஆன்டி மேக்ஸ் மவுத் வாட்டரிங் ஃபுட் அப்படின்னா எங்கள் ஆன்டி வந்து ரொம்ப சுவையான உணவெல்லாம் பண்ணுறாங்க, எச்சில் ஊற வைக்கிற மாதிரி உணவெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். இதே த ஸ்மெல் ஆஃப் பிரியாணி மேக்ஸ் மை மவுத் வாட்டர் அப்படின்னா இந்த பிரியாணியோட வாசனையே வந்து எனக்கு எச்சில் ஊற வைக்குது அப்படின்லாம் சம்டைம்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்கிறதுக்கு த ஸ்மெல் ஆஃப் பிரியாணி மேக்ஸ் மை மவுத் வாட்டர். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் பேர்ன்ட். பேர்ன்ட் அப்படின்னா தீஞ்சிருச்சு, அடி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான இங்கிலீஷ் வேர்ட் பேர்ன்ட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கிரேவி பண்ணுறீங்க அப்படின்னா அம்மா சொல்லுவாங்களே அடிக்கடி கிண்டி விடு, இல்லைனா அடி பிடிச்சிடும், இல்லை தீஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு The gravy will get burnt, stir it occasionally. ஸ்டிர்னா இப்படி கிளறி விடுறது, கிண்டி விடுறதுக்கு ஸ்டிர் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸ்டிர் இட் அக்கேஷ்னலி அப்படின்னா அப்பப்போ கிண்டி விடு, இல்லைன்னா அடி பிடிச்சிடும், த கிரேவி வில் கெட் பேர்ன்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிரன்ச்சி. கிரன்ச்சி அப்படின்னா மொறு மொறுன்னு இருக்கிறது, இதை எண்ணெயில் போட்டு எடுக்கிற பலகாரத்துலேயும் மொறு மொறுன்னு இருக்கும், அதை நம்ம கடிச்சோன்னா சவுண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஐட்டம்ஸை சொல்லும் போது கிரன்ச்சி அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், மை சன் லைக்ஸ் கிரன்ச்சி சிப்ஸ் அப்படின்னா அவனுக்கு அந்த மாதிரி கிரன்ச்சியான சிப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தான் மை சன் லைக்ஸ் கிரன்ச்சி சிப்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிறிஸ்பி. கிறிஸ்பி அப்படின்னாலும் மொறுமொறுன்னு இருக்கிறது தான், எண்ணெயில் போட்டு நம்ம எடுக்கிறது எல்லாமே கிறிஸ்பி அப்படின்னு தான் சொல்லுவோம். வடை, கேஎஃப்சி சிக்கன் இதெல்லாமே கிறிஸ்பி சிக்கன் இருக்கும் இல்லையா, ஸோ மொறுமொறுன்னு இருக்கும் பார்க்குறதுக்கு, பட் சவுண்ட் வராது, கிடைச்சோன்னா சாஃப்டாக தான் இருக்கும், அந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம கிறிஸ்பி அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்,
ஃப்ரை த பொட்டேட்டோஸ் அன்டில் தே ஆர் ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பி அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொட்டேட்டோஸை நல்லா அது கிறிஸ்பியாக நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் வருங்க அப்படின்றது தான் ஃப்ரை த பொட்டேட்டோஸ் அன்டில் தே ஆர் ப்ரௌன் அண்ட் கிறிஸ்பி. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் டெலிஷியஸ். டெலிஷியஸ் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சுவையான உணவெல்லாம் நம்ம டெலிஷியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மை மாம் ஹேஸ் ப்ரிப்பேர்ட் டெலிஷியஸ் ஸ்வீட்ஸ் அப்படின்னா எங்கள் அம்மா வந்து ரொம்ப சுவையான இனிப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். மை மாம் ஹேஸ் ப்ரிப்பேர்ட் பண்ணியிருக்கிறார்கள், ரீசன்ட் பாஸ்ட்டாக சொல்லும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சொல்வோம். மை மாம் ஹேஸ் ப்ரிப்பேர்ட் டெலிஷியஸ் ஸ்வீட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிளாண்ட். பிளாண்ட் அப்படின்னா சுவை இல்லாத உணவு, உப்புச்சப்பே இல்லை, ஒன்றுமே இல்லை சாப்பாட்டில் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி சொல்கிறதுக்கு பிளாண்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் லன்ச் வாஸ் பிளாண்ட் டுடே அப்படின்னா இன்றைக்கி லன்ச்சு வந்து சுத்தமாக ஒன்றுமே இல்லை, ஒரு டேஸ்ட்டும் இல்லாமல் இருந்தது அப்படின்றது தான் லன்ச் வாஸ் பிளாண்ட் டுடே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூட்ரிஷியஸ். நியூட்ரிஷியஸ் அப்படின்னா சத்தான உணவுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு இங்கிலீஷில் நியூட்ரிஷியஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம வந்து சத்தான உணவுகள் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வி ஷுட் டேக் நியூட்ரிஷியஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நம்ம கண்டிப்பாக ரொம்ப சத்தான உணவுகள் தான் எடுத்துக்கணும் அப்படின்றது தான் வி ஷுட் டேக் நியூட்ரிஷியஸ் ஃபுட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டேல் ஃபுட். ஸ்டேல் ஃபுட் அப்படின்னா பழைய உணவு, நாளான உணவு, கெட்டுப்போன உணவுலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஸ்டேல் ஃபுட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, இப்போ ப்ரெட்டெல்லாம் சம்டைம்ஸ் வச்சுட்டு நம்ம மறந்துட்டோம், நாளாயிருச்சு அப்படின்னா டோன்ட் ஈட் ஸ்டேல் ப்ரெட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நாளான ப்ரெட்டெல்லாம் சாப்பிடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஈட் ஸ்டேல் ப்ரெட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ராட்டன். ராட்டன் அப்படின்னா அழுகி போயிருச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கான வேர்ட் ராட்டன் அப்படின்னு சொல்லணும். சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து அழுகி போயிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ராட்டன் அப்படின்னா சில பழங்கள் மட்டும் அழுகி இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ராட்டன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரைப். ரைப் அப்படின்னா நல்லா பழுத்து கனிஞ்சு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா பழமெல்லாம், அதுக்கு இங்கிலீஷில் ரைப் அப்படின்னு சொல்லணும். இப்போ பனானாஸ்லாம் வந்து பழுக்கலை, இன்னும் பச்சையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா தோஸ் பனானாஸ் ஆர் நாட் ரைப் எட். ரைப் எட் அப்படின்னா இன்னும் பழுக்கலை அப்படின்னு அர்த்தம். தே ஆர் ஸ்டில் க்ரீன், இன்னும் பச்சையாக தான் இருக்குது அப்படின்னா தே ஆர் ஸ்டில் க்ரீன். தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. இன்றைக்கி பார்த்த வேர்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே நம்ம நடைமுறையில் பேசுகிறதா, ஃபுட்டு பற்றி பேசுகிறதுன்றது எப்பயுமே நம்ம பேசுகிற விஷயங்கள் தான். ஸோ அதுக்கான நியூ வேர்ட்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன சென்டென்ஸோடு விடாமல் நீங்களும் ஓனாக சென்டென்ஸ் திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம 25 டேஸ்லேயே எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது எல்லாமே பேசிக்காக எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் டைம் கிடைக்கும்போது ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம பார்க்குற வொக்காபரி லெசன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க, டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு ஒரு நியூ வேர்டு வந்து மறக்காமல் இருக்கும், நமக்கு யூசேஜில் இருந்தால் மட்டும்தான் நமக்கு அது மறக்காமல் இருக்கும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு நீங்கள் இங்கிலீஷ் லேர்னிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லைஃப்பில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், உங்கள் பசங்களுக்கும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வொக்காபுலரி சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம டே 14 லெசனோட டெஸ்ட் ஆக்டிவிட்டியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.